இந்த மூன்றாவது உலக சித்த நெறி மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அவையை அலங்கரிக்கக்கூடிய ஆண்டோர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஞானிகளே, சித்தர்களே, உங்கள் பொன்னார் திருவடிகளை அறிவிய நிலையை வணங்கி எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோர் ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே எளியது தெரிந்த ஏதோ ஒன்று அறியாத தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தயவுக்கு முன்பதாக அகத்திய பெருமானுடைய எல்லை இல்லாத கருணை விளையாட்டை சிந்தித்து அவருக்கு ஒரு சிறந்தாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த உலக சித்தனை மாநாட்டை மிக சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய மலேசிய ஸ்ரீ அரசியல் ஞானகத்தினுடைய தலைவர் பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு, செயலாளருக்கும், மாநாட்டு குழுவினருக்கும் இந்த பெரிய அரங்கத்தை நமக்கு அமைத்து தருவதற்காக உயர்ந்திரு புகனேஸ்வரன் தலைமையிலே இருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினரையும் அவருடைய திருத்தாளையும் மீண்டும் வணங்கிக் கொள்கிறேன். பாலச்சந்திர ஐயா அப்பநாதன் அவர்கள் இது நான் 6 நாளுக்கு முன்னாடி சொல்லுகிறேன். அப்ப இந்த மாதிரி சித்தநெறி மாநாட்டை தொடங்க போயிடும் ஐயா வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒருவன் சித்தநெறிக்கு செல்கிற பொழுது அவன் இந்த மாயை விசாரிச்சுட்டார் வல்லுவரும் அலட்சியம் எத்தனையும் பல நேரம் தான் சொல்றது. ஆகவே ஒரளுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளுக்கு 2 பக்கம் இடி, நல்ல ஒரு 4 பக்கம் இடி வந்து வல்ல ஒரு 10 பக்கம் இடி வரும் ஐயா. ஆனால் சித்தன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல எத்தனை சித்தனால் சித்தன் இப்பொழுது ஒளிவே சொல்வதற்காக வள்ளல் பெருமானாலும் அகத்தியனாலும் நமக்கு காட்டப்பட்ட சித்தராக இது போல சோர்ந்து விடாது. இன்னும் 1000 மாநாட்டை ஏன் 1000 சித்த போகிறேன். நான் நினைக்கும் வார்த்தை எல்லாம் 1000 வார்த்தை எல்லாம் அவர் அகத்திய பெருமான் நடத்துகிறார், வள்ளல் பெருமான் நடத்துகிறார்கள், சித்தர்கள் நடத்துகிறார்கள். எனக்கு முன்பையாக பெருநாட்டை காத்த தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு முன்பு செயலாளர் ஐயா வருத்தப்பட்டு சொன்னார்கள், தலைவர் ஐயா வருத்தப்பட்டு சொன்னார். என்ன சொன்னார்கள், சரியாக உணவு கொடுக்கவில்லை மன்னிக்க வேண்டும் என்று. அது அவரு குற்றம் அல்ல, அது அவருடைய எளிமை. செயலாளர் ஐயா அவர் பொறுப்பு என்று சொன்னார். உண்மையான சன்மார்க்கியாலே அவருடைய எளிமை, சாதாரண சன்மார்க்கிய முடிவு. MBBS முடிக்கிறார், டாக்டர் படித்தவன் டாக்டர் தான், உபயோகமாக தான் டாக்டர் படிக்கிறார். வள்ளல் பெருமான் அழகாக சொல்கிறார், துன்பழித்து ஆங்கே இன்பழித்து உயிர்களை அன்புற காத்து அருளும் அருப்பெரும் ஜோதி. ஆபரேஷன் வந்து வலிக்காம பெரிய ஆபரேஷன் மயக்கம் வந்து போடுவாங்க, சின்ன ஒரு கால முழுக்க மயக்கம் வந்து போட மாட்டாங்க. அது போல அழகா சொன்னார் தலைவர் முன்பு உரையாற்றிய டாக்டர் அவர்கள், ஏன் இந்த மாதிரி காலையில சாப்பாடு போகாது அவங்க நினைக்கிறார்கள். அவங்க பல்வேறுமான அதிர்ச்சியை செய்தார் ஐயா ஞானவான்களே, உலக சித்தனை மாநாட்டில் வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களை பெரியவர்களே, ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாரு திட்டங்களே, இந்த உணர்வை அறியா அறிவதற்காக ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஐயக்கம் பண்றோம் நம்ம வந்துட்டோமா, உள்ளமே பெரும் போய் ஊருடமே ஆறு. இந்த உள்ளத்தை கடவுள் மனம் இடமா வச்சா வெளியே கடவுள் அதுவும் ஜாதியில் ஒதுக்கப்பட்ட அரிசனர் வீட்டில் இருந்து ஒவ்வொரு பெண்ணாயிரத்தையும் வரலாம்.
உண்மையான அன்புகளால் ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒரு செய்தி வருவோம், கடவுள் இந்த பெரிய உலகத்தை நமக்காக இருந்தால் படைத்தது எல்லாருக்கும் வீட்டில் உலகம்தான் சித்தர்கள் ஆதாரம் சொல்லியிருக்கிறார்கள். யார் சொன்னாலும் எவன் முதல்ல சொன்னான், எதற்காக சொன்னான், எப்படி சொன்னார், நமக்கு ஏற்றுமா சுருதி யுக்தி அனுபவம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சித்தர்கள் இந்த உலகத்தை கொடுத்தாலும் தானே எல்லா உலகம் கொடுத்தானா எல்லாம் செயல்படும் என்னான எம்பலத்தை எல்லாம் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், நான்கு விதமான ஒழுக்கங்கள் இது வந்து